வாழ்ற வளமுடன் இந்த அமைதியான மனோநிலையிலே தற்சோதனை துவங்குவோம். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த புனிதமான நல்ல நேரத்தை தற்சோதனைக்கு என்று ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். இதிலே மாற்றம் நிகழ வேண்டும். அந்த மாற்றத்தை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால நாம் எப்படி இருந்தோம், ஒரு விஷயத்தை செய்ததற்கு அப்புறம் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆய்ந்து பார்க்கணும். அந்த விஷயத்தை செய்ததற்கு பின்பு பெரிய மாற்றம் எதுவும் வரல அப்படின்னா அதனால பெரிய எந்த பயனும் இல்லை. அப்போ நம்முடைய செயல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவில் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு விஷயம் அப்படின்னா நேரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மகிட்ட இருக்கிறவங்க இப்போ வந்து ஒரு 74 பேர் இருக்கீங்க. ஆவரேஜா இதுல ஒரு 40 பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும். பொதுவா கணக்குப்படி 40-45 பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும். சரி, நம்மள நேர மேலாண்மை அட்டவணையை சவுண்டு மேக்சிமம் தான் பேசுறோம், சரிதானுங்களா? நேர மேலாண்மை அட்டவணையை நான் என்னுடைய எண்ணப்படி 100% சரியாக கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருந்தா நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, நான் கேட்டது ஒரே விஷயம்தான். நம்ம இவ்வளவு நாள் நிறைய சிந்தனைகளை பேசிட்டு இருக்கிறோம், அதுல ஒண்ணு நேர மேலாண்மை அட்டவணைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேர மேலாண்மை அட்டவணையை நான் 100% சரியாக கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். ஒரு 7 பேர், அதாவது ஒரு 75 பேர்ல ஒரு 40-45 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும். அதில் ஒரு 7 பேர் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 10%, இதுல அதுல இருந்து ஒரு 15% அன்பர்கள் இதை கடைபிடிக்க முடியுது. மற்ற அன்பர்களுக்கு ஏன் இதை கடைபிடிக்க முடியல? அதாவது இது நான் ஒரு அட்டவணை கொடுத்து நீங்க கடைபிடிக்கலைன்னா அது பரவாயில்ல, ஏன்னா நான் என்னோட சூழலை வச்சு எதை வச்சு போட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் உங்களோட சூழலை வச்சு உங்களை ஒரு அட்டவணை போட சொல்றேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு விரும்புறீங்க, எத்தனை மணிக்கு தூங்கணும்னு விரும்புறீங்க, எத்தனை மணிக்கு பயிற்சி பண்ணணும்னு விரும்புறீங்க, எத்தனை மணிக்கு என்னென்ன பண்ணணும்னு விரும்புறீங்கன்னு நான் உங்களை வச்சு நீங்களையே உங்களையே போட சொல்றேன். ஆனா அந்த அட்டவணைய நம்ம போட்ட அட்டவணையை நம்மளாலேயே ஃபாலோ பண்ண முடியல, சரிதானுங்களா? இதுதான் பிராக்டிக்கலா இருக்கிற ஒரு விஷயம். நான் உங்களை வந்து கேரக்டரெல்லாம் மாத்திருங்கன்னு சொல்ல வரல. நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உடனே நீங்க ஏன் கோவப்பட்டீங்கன்னு கேட்கல. நான் பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்க ஏன் துன்பம் கொடுத்தீங்கன்னு கேட்கல. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஒரு அடிப்படை ப்ராசஸா, நான் 9:30 மணிக்கு தூங்கணும்னு நினைக்கிறேன், அப்ப ஏன் தூங்க முடியல, சரிதானுங்களா? நான் 4:30 மணிக்கு எந்திரிக்கேன்னு நினைக்கிறேன், 4 மணிக்கு ஏன் எந்திரிக்க முடியல? இந்த கேள்விக்கு பதிலை நீங்க கண்டுபிடிக்காம நீங்க அடுத்த எந்த கேள்விக்கும் பதிலை கண்டுபிடிக்க முடியாது, சரிதானுங்களா? இதை பற்றி நீங்க ஆழமா சிந்தித்து இதற்கு ஒரு தெளிவுக்கு வந்து ஒரு முடிவெடுத்து அதை நீங்க கடைபிடிச்சா மட்டும்தான் நாம ஆன்மீகத்துல வெற்றி அடைய முடியும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் காலம் ஒண்ணுதான். அந்த காலத்தை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. ஆனா காலத்தை வீணாக்குபவர்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்கிறது கிடையாது, அவங்க எங்க போய் ஆன்மீகத்துல ஜெயிக்கிறது. புரியுதா இல்லைங்க? அப்ப இன்னைக்கு நம்மளுடைய தற்சோதனை முழுக்க முழுக்க இந்த ஒரே கான்செப்டா இருக்கு. நிறைய வேண்டாம், நிறைய வேண்டாம், ஒரு விஷயமாவது மாறட்டும், சரிதானுங்களா? அப்போ அந்த நேர மேலாண்மை அட்டவணை, நான் போட்ட நேர மேலாண்மை அட்டவணை, இது எனக்கு நன்மைன்னு தெரிஞ்சு என் அறிவுக்கு ஒப்பு போட்ட நேர மேலாண்மை அட்டவணை, இதை என்னால ஏன் கடைபிடிக்க முடியல, எந்த இடத்துல நான் தவறு செய்கிறேன், அதற்கு என்ன காரணம், புரியுதுங்களா? அதற்கு என்ன காரணம், இதிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், சரி 9:30 மணிக்கு நான் படுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ 9 மணிக்கு நான் தற்சோதனையில் உட்காறேன் அப்படின்னா, அப்போ அதற்கு முன்னாடியே நான் தெளிவாக சாப்பிட்ருக்கணும், அதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணியிருக்கணும், புரியுது இல்லைங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி வேலையை விட்டு ப்ராப்பராக அந்த டைமுக்கு வந்திருக்கணும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் தேவையில்லாமல் டிவி பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் செல்ஃபோன் பேசக்கூடாது, தேவையில்லாமல் அரட்டை அடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் நேரத்தை வீண் விரயம் பண்ணக்கூடாது, புரியுதுங்க? பணத்தை வீண் விரயம் பண்றதே இல்லையே நம்ம, சொல்லுங்க, பணத்தை இங்க இருக்கிறவங்க யார் வீண் விரயம் பண்றீங்க, சரிதானுங்க? பணம் போனா திரும்ப பெற முடியும், அதையவே வீண் விரயம் பண்ணாத நம்ம, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நம்ம ஏதோ 10,000 வருஷம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறோம், நாளைக்கே இல்லாம போனாலும் போயிடலாம், இன்னைக்கு கடைசி நாள், அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாரு, இறை உணர்வுக்காக கொடுக்கப்பட்ட பிறவியை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அதான் நான் நிறைய பேசிட்டே இருக்கிறமே, நம்ம பேசுறதே போயிருமா அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீங்க என்னவா வேணா இருங்கம்மா, நீங்க டீச்சரா இருங்க, என்னவா வேணா இருங்க, ஆனா உங்களுக்கு பாசிபிலிட்டியா இருக்கிற ஒரு சார்ட்டை நீங்க போடுங்க, சரிங்களா? நீங்க நான் சொல்ற டைம் நீங்க மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருக்காங்க, நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன், அதனால நீங்க சொல்ற நேரம் என்னால ஃபாலோ பண்ண முடியும், இது தவறு. நீங்க என்னவா வேணா இருங்க, நான் உங்களைத்தான் டைம் டேபிள் போட சொல்றேன், உங்களோட டைம் டேபிள் படி நீங்க இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன், சரிங்க? நீங்க ஆசிரியரா இருந்தா 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போவீங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வருவீங்க, அதுக்கு முன்னாடி பின்னாடி உங்க அட்டவணை என்ன, சரி, அதில் இருக்கிறத படி நீங்க நடந்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இன்னைக்கு நீங்க உங்க மனதில் கேளு. இது கொஞ்சம் பேருக்கு புரியலையோன்னு நினைக்கிறேன், சரிங்களா? மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய நேரத்தை நீங்கள் நிர்வகிக்காவிட்டால் அந்த நேரம் உங்களை நிர்வகிக்கும், உங்கள் வாழ்க்கை வீணாகும். காலத்தை வீணாக்கிய ஒருவரும் கடவுளை அடைந்ததாக சரித்திரம் கிடையாது, சரிதானுங்களா? அப்ப அப்படி பயன்படுத்தி சரியா பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இன்னும் நுட்பமாக பயன்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்த முடியும், இன்னும் வேல்யூபிள் டைமா இருக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்த முடியும், புரியுதா இல்லைங்களா? அதை நம்ம நிச்சயமா என்ன பண்ணணும், கருத்துல எடுத்துக்கொண்டே ஆகும். அந்த விதத்துல அன்பர்களே, இன்னைக்கு ஒரு 7 நிமிடம் 8 நிமிடம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷமே நேர மேலாண்மைக்கு கொடுப்போம், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து முழுசாக நேர மேலாண்மை எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல நம்ம இடறுகிறோம்னு பாருங்கள், அந்த இடத்த நம்ம சீர் செய்தே ஆகணும், ஆழமாக சிந்திங்க தயவு செய்து, சரி? ஏதாவது ஓய்வு நேரம் கிடைக்கிறப்ப இதை சிந்திக்காமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னா சத்தியமாக மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் நீங்க தற்சோதனையின் உட்கார்ந்து பண்ணாலும், நீங்களாக சுயமாக சிந்தித்து அதில் ஒரு முடிவெடுத்து அதில் ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வரலைன்னா நிச்சயமா வாழ்க்கை எக்காலத்திலும் மாறாதுங்கிறது மட்டும் நீங்க நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதனால தயவு செய்து அந்த நேர மேலாண்மை அட்டவணைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, புரியுதா இல்லைங்களா? அப்போ அதைய நீங்க தற்சோதனைக்கு எடுத்துக்கலாம், வாழ்க்கை.